அரசிற்கு பிரதமருக்கு அனுப்ப இருக்கின்ற போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம். மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று இண்டன்பர் அறிக்கையும் மக்களும் சொல்லுகிறார்கள். அவரும் நடக்கவில்லை என்றால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒன்றும் குற்றம் நடக்கவில்லை என்பதை சொல்ல வேண்டும். ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவது என்பது எந்த விதத்தில் ஜனநாயகமாக என்றுதான் கேள்வி. அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியை வலிமைப்படுத்துவதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. தலைவர் ராகுல் காந்தியுடைய காலம் இப்பொழுது நடைபெறுகிறது. இனிவரும் காலங்களில் இந்த தேசத்தின் முகமாக, தேசத்தின் குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் ஒலிக்கும். நிதிநிலை அறிக்கையில் 1000 ரூபாய் ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். 1000 ரூபாய் 1000 ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்களிடம் கையேந்தி 1000 ரூபாயும் 1 ரூபாய் சேர்த்து 1001 ரூபாய் நிதியை ஒன்றிய அரசிற்கு பிரதமருக்கு அனுப்ப இருக்கின்ற போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம். நாளை எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக நாடு தழுவிய போராட்டத்தை நாளை மாலை 3 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் முன்பாக போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. செபியின் தலைவராக இருக்கின்ற மாதவி பூரி கூச் அவர்களும் அதானியும் அரசியல் தலைவர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று இண்டன்பர் அறிக்கையும் மக்களும் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி JPC அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கமும் தலைவர் ராகுல் காந்தியும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இவர்கள் தவறு செய்யவில்லை என்றால், தவறு நடக்கவில்லை என்றால் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒன்றும் குற்றம் நடக்கவில்லை என்பதை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் என்ன நடந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும். இதுதான் கண்ணியமான அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற அரசாகும். எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் புறந்தள்ளுவது, ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவது என்பது எந்த விதத்தில் ஜனநாயகமாக என்றுதான் கேள்வி. பங்கு சந்தை ஊழல், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதை மூணையும் வலியுறுத்தி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.